வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே. குற்றாலம்னாலே ஜில்லுன்னு காத்து, சிலு சிலுதான சாரல், அப்புறம் அருவியில் போய் ஆனந்தமாக குளியல், அதுக்கப்புறம் சூடாக இட்லி தோசை சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு அருவிக்கு போய் குளியல், அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டு போய் ஒரு குளியல். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதுதான் குற்றாலம் அனுபவம். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 2 மாதமாகவே சீசன் வந்து போக்கு காட்டிகிட்ருக்கு, அதாவது கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கு மக்களோட, வருமா வராதா வருமா வராதான்னு. மற்ற தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் கூட மழை இருக்குது, ஆனால் வந்து குற்றாலத்தில் வந்து அருவிகளில் தண்ணி வராமல் மக்கள் வந்து ரொம்பவுமே ஏமாந்து போயிட்டாங்க. கடந்த ஒரு 2-3 வாரங்களாக குற்றாலம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஜூலை 1வாரம் 2வது வாரம் நிலமங்க. இங்கே வந்து மெயின் அருவியில் பாறையை ஒட்டி கொஞ்சோண்டு தண்ணி வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணியை வந்து குளிக்கிறதுக்காக மக்கள் வந்து கியூவில் நின்று குளிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து அருவியில் தண்ணி இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்து கிளைமேட்டும் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, அதாவது ரொம்ப வெயில் அடித்தது. ஸோ இதனால் மக்கள் வந்து ஊருக்கு வர்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, இதனால் கடை பஜாரும் ரொம்பவுமே வெறிச்சோடி காணப்பட்டது. அதுக்கப்புறம் கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து நிறைய மழை பெஞ்சு குற்றாலத்திற்கு நீர்வரத்து வந்து அதிகமாயிடுச்சு. அது அதிகமானதும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு மாதிரி ஆயிடுச்சு, அதாவது தடுப்புகளை தாண்டி வந்து நிறைய தண்ணி வந்துச்சு, அதனால் குளிக்க வந்த மக்களுக்கு வந்து தடைப்பட்டாங்க. அந்த நீர்வரத்து சீரானதுக்கப்புறம் இப்போது மக்களுக்கு வந்து குளிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலை தொடர்ந்து இருக்கும் என்று நம்புவோம்.